வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பிரதமராக இருப்பா அப்படின்னு சொல்லி ராஜன் செல்லப்பா பேசின அந்த பேச்சு இருக்குல்ல, எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாச்சு. ஏய், என்னையா இது? இந்தியாவை வந்து கட்டி காக்கக்கூடிய ஒரு வல்லமை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏற்கனவே பிரதமராக இப்போ இருக்கிற மோடி வந்து ரெண்டு முறை வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கிறவரு ஒருத்தர் பிரதமராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். இந்தியாவிலே வந்து குஜராத் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தது. ஜெயலலிதா கூட அதை பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரதமர் முதலமைச்சராக இருக்கும்போதே மோடி வந்து பயங்கரமான சாதனைகள்லாம் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி என்னப்பா கழிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, எப்படி அவர் பிரதமராவார் அப்படின்னு கேட்டால், சிறு சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே அந்த டாக்டர் சரவணன் பைனாகுலர் வச்சு பார்த்தார்ல, அப்படி தேடும்போது எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி தான் எல்லாத்துக்கும் வருது. அதனால எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் பிரதமராக்கிடுவோம் அப்படின்னு ராஜன் செல்லப்பா சொல்கிறார். ஏன்னா சிறு சிறு கட்சிகள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்களாம். மிகப்பெரிய ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாராம். தமிழ்நாட்டிலே அவருக்கு யாருன்னே தெரியாது நிறைய பேர்த்துக்கு. கூவத்தூருக்கு வந்த பிறகு சசிகலா வந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பணிவு விசுவாசம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஐயோ, இவ்வளோ பணிவான மனுஷனை பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா தான் அமைதிப்பட அமாவாசை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படி மக்கள் வந்து இவரை தேர்ந்தெடுப்பாங்க? முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சசிகலானால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் இவர். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் அவரை கவுத்து விட்டாங்க. அவர் பண்ணுற குளறுபடிகள் எல்லாமே, ரொம்ப நம்பிக்கையான மனிதன் அப்படின்னு இவரை தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு வன்மம் பிடிச்சவர். அவருடைய விளம்பரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறார். ஓங்கி அடிப்போம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எதுக்கு போயிருந்தேன், ஒரு விரலால் அமுக்குவோம் அப்படின்னு சொல்லு, அந்த மாதிரி சொல்லிட்டு போ. அந்த விளம்பரத்தில் கூட ஒரு வன்மத்தை காட்டுறக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட எப்படி மக்கள் வந்து இவரை தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சராக்குவாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னோன்னு தான் இப்போ பிரதமர் ஆகுறதுக்கு ராஜன் செல்லப்போ ஒரு ஐடியா சொல்கிறார். அதுவும் சிரிக்காமல் சொல்லிகிட்டு இருக்காரு. இதில் வந்து என்னென்னா சிறு சிறு கட்சிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. பிற மாநிலங்களில் எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாது. கேரளாவில் போனால் கூட யாருன்னு தெரியாது. இந்த சைடு கர்நாடகா சைடு போனால் யாருன்னு தெரியாது. ஆந்திரா பகுதி போனோம்னா யாருன்னு எடப்பாடி பழனிசாமியை பெருசாக தெரியாது. ஏதோ 4.5 வருஷம் உட்காந்துருந்தார், முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு அந்த சமயத்தில் வேணால் ஞாபகத்தில் இருந்திருக்கலாமே தவிர மற்றபடி பெருசாக யாருக்குமே ஞாபகத்தில் தெரியாது. அப்புறம் எப்படி வட மாவட்டங்களில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது? பிரதமர் கூப்பிட்டு வந்து என்டிஏ கூட்டணியில் இவர் தாங்க கொஞ்சம் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நம்மளை பிரதமர் மோடியே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு மமதை வந்துருச்சு. வந்த பிறகு தான் அவர் கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொன்னார். சரி, இவர் தேர்தலே நிற்கலையே, தேர்தலில் நிற்காமல் எப்படி எம்பியாக எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நிற்காமல் எப்படி ஒரு பிரதமர் ஆவார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா அதுக்கும் ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து முதல் பிரதமராக இவரை தேர்வு பண்ணிடுவாங்க, அப்புறம் ராஜ்யசபை எம்பி ஆவார், ராஜ்யசபை எம்பி ஆகி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரதமர் பதவியை தொடர்வார் அப்படின்னு சொல்கிறார். எப்பயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நேர்மையாக மக்களை சந்தித்து மக்கள் மூலமாக நான் தாங்க பிரதமர் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு அதன் மாதிரிலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ராஜன் செல்லப்பாவுக்கே நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக கூட இப்போ தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக போட்டி போடுறாங்க? ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடுறாங்க. தோக்குறதுக்குங்க அவங்களாம் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு ராஜன் செல்லப்பா சொல்கிறார். அப்படி பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமில்ல அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு தெரியுமில்ல? ஏன் உங்கள் பையன் ராஜசத்தியனை வந்து நீங்கள் நிப்பாட்டில் ராஜசத்தியனுக்கு சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? கேட்ட நீங்கள் எதுக்காக வந்து ராஜசத்தியனுக்கு சீட்டு வாங்கலை அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல, தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற பயம். அதனால் வந்து சேஃப்டிக்காக நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சரவணன் இப்போ கட்சிக்குள்ளே சேர்ந்தவருக்கு கொடுத்து சீட்டை கொடுத்து வேறு வழி இல்லை, நிற்கிறதுக்கு ஆளே இல்லையே. அப்படி நிற்கிறதுக்கு ஆளே இல்லாத இடத்துலலாம் நீங்கள் வந்து இவ்வளோ மந்தாவாக பேசுகிறது எதுக்காக அப்படின்னு ஒரு யோசித்தோம்னா ஒரு விஷயம் தெரியுது. ஓபிஎஸ் எப்படியோ தெரியுது, ஜெயிச்சிருவார், மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கும், மத்தியில் மிகப்பெரிய ஒரு இதை பொறுப்பை பாஜக கண்டிப்பாக கொடுக்கும், எடப்பாடி பழனிசாமி வெறுப்பேற்றுக்காக கொடுப்பாங்க, கண்டிப்பாக அவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவார். அப்படி ஆளுமையாக வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து
எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஒரு மன வலியை கொடுக்கும், மன தாக்கத்தை கொடுக்கும், மன நோயை உருவாக்கும். இந்த நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்னம்னா நம்ம என்ன செய்யணும், இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து டிப்ரெஷன்லேருந்து அவரை வந்து அப்படியே மாற்றி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராஜன் செல்லப்பாவுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமியை குளிர்விக்கணும், வெயில் காலத்தில் அவர் வந்து அப்படியே மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து தான் எடப்பாடி பழனிசாமி பிரதமராக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இதை விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு விஷயம், லென்ஸ் தமிழ்நாட்டில் வந்து மதன் ரவிச்சந்திரன் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், தேவர் சமுதாய மக்களை, முக்குளத்து சமுதாய மக்களை வந்து சவுக்கு சங்கரை வச்சு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க, ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தார். நேற்று வந்து அதில் ஒரு விஷயங்கள், சில விஷயங்களையும் சொல்லியிருந்தார். அதில் வந்து ஏற்கனவே சொன்னது, எடப்பாடி பழனிசாமி தேவர் ஜெயந்திக்கு போகும்போது பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. தேவர் அமைப்புகள் யாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தெரியல. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு, முருகன்ஜி வச்சுருக்கிற ஒரு அமைப்பு, அவர் வந்து என்ன செய்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு கூடையே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ஒரு 50-60 பேரை வச்சுருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பாக நான் வரேன், இந்த சமுதாய மக்கள் வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தாக்குதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்து அது பசும்பொன் வந்து தெய்வீக பூமி, அங்கே வந்து எந்த விதமான கலவரமும் நடக்காது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவோட ஐடி விங்கில் இருக்கார் இல்லையா நிர்மல்குமார், அவருடைய மாமா. சரி, மாப்பிள்ள சொல்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பார். அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. நேற்று அந்த லென்ஸு தமிழ்நாட்டில் அந்த வீடியோ வெளிவந்த பிறகு அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. எல்லாருமே கூப்பிட்டு கரைய முறைன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நீ ஆதரவு கொடுத்தல, அந்தாலும் நம்ம சமுதாயத்தை வச்சு செஞ்சு விட்ருக்கிறான், செஞ்சு விட்ருக்கான்னா நம்ம சமுதாயம் வந்து குடிகார சமுதாயம், படிக்காத தத்தேரிகள், எங்கேயுமே படிச்சுட்டு அவனுங்க வேலைக்கே போகிறதில்ல, தண்ணியாக போட்டு சுற்றுவானுங்க, தேவர ஜெயந்தி கூட தண்ணியாக போட்டு வர பொம்பளைங்களை வம்புழுப்பானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கானே, எப்படியாது எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வந்து சவுக்கு சங்கருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் பேசுகிறதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு லிங்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு ப்ரெஷர் பண்ணோன்னே, அவருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தெரியுமில்ல, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நேரடியாக உதயகுமார்கிட்ட போய் பேசுவோம், உதயகுமார்கிட்ட போய் பேசி இது மாதிரிண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் போகிறார். மனுஷன் போனால் உதயகுமார் கண்டுக்கவே இல்லை, ரொம்ப கேவலப்படுத்தி விட்டாப்புல. வேறு வேறு சமுதாய மக்கள்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷனுக்கு அதை பண்ணிடுங்க இதை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து முருகன்ஜியை வர சொல்லி என்னங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவார் அவர், ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் வச்சுருக்க ஆஃபீஸ் யாருது, ராஜசத்தியனோட ஆஃபீஸு. ராஜசத்தியன் யார், ராஜன் செல்லப்பா பையன், அதிமுகவோட ஐடி விங்கு, அதிமுக ஐடி விங்க மாதிரி சவுக்கு சங்கர் செயல்பட்டுருக்காரு. இது தேர்தல் சமயம், இந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் இந்த சமுதாய மக்களை வந்து கேவலமாக பேச சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விடுங்க அப்படின்னு உதயகுமார்கிட்ட சொன்னால், உதயகுமார் அந்த சமுதாய மக்கள் தான், அந்த சமுதாயம் தானே கேட்டால் என்ன, இது நியாயமான காரணம்தான், நான் எடப்பாடிகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இப்போல்லாம் கேட்க முடியாதுங்க, இப்போ கேட்டோம்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் வந்து, முருகன்ஜியை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அரசியலுக்குள்ளே எங்கள் உள்ள அரசியலுக்குள்ளே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தி அனுப்பிச்சுட்ருக்காங்க. எடப்பாடி பின்னாடி அன்னைக்கு பந்தா போனார்ல, பாதுகாப்பாக அவர் கூட்டிகிட்டு போனார்ல, தேவர் சமாதியில் வச்சுட்டு அவருக்கு மாலையெல்லாம் எடுத்து கொடுத்து அவ்வளோலாம் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி சிரிக்க, இவர் சிரிக்க, ரெண்டு பேருமே பூக்களால் அப்படியே சந்தோஷப்பட்டுக்க, அப்படியெல்லாம் நடந்துச்சு அந்த சம்பவம்லாம். வெளியே எடப்பாடி ஒளியன்னு கத்தும்போது கூட முருகன்ஜி வந்து அப்படியே அமைதியாக இருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் வச்சுட்டார் ஆப்பு. எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சமுதாய மக்களுக்கு வந்து பிரயோகம் இப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருக்காரு. இதுக்கு உதயகுமார், ராஜன் செல்லப்பா எல்லாமே வந்து கூட்டாளிங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அந்த சமுதாய மக்கள் வந்து இப்போ வந்து கிழிச்சிருவாங்களா, போட்டு போட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு. அதனால் உதயகுமார் வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் எடப்பாடியெல்லாம் கேட்க மாட்டாருங்க, அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க மாட்டார். சவுக்கு என்னையே மன்னிப்பு கேட்க சொன்னோம், சவுக்கு சங்கர் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அவருடைய அறிக்கை வேறு, எங்களுடையது வேறு, நாங்கள் அவருக்கு வந்து பசும்பொனுக்கு அவரை நாங்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு பயம்,
ஏன்னா சவுக்கு சங்கர் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுட்டார் அப்படின்னா சவுக்கு சங்கர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியோட தூதுவர் எல்லாருமே போய் பேசின அந்த ஆடியோலாம் அவர் வச்சிருக்கிறாரு, என்னென்ன பேச சொன்னார் எப்படியெல்லாம் பேச சொன்னார்ன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை அவர் ரிலீஸ் பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் அந்த பயத்தினால அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை தெளிவாக முக்குளத்து சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எடப்பாடிக்கு கடந்த தேவர ஜெயந்தியில் பாதுகாப்பு கொடுத்த அந்த முருகன்ஜிக்கு மரியாதை இல்லை, உதயகுமார் கூட மதிக்கலை அப்படிங்கும்போது கேட்கும்போது கேவலமாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தேங்க்ஸ் பட்டனையும் அமைக்குங்க.